ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டென்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டர்ம்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அது போக நம்முடைய சேனலில் ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்முடைய சேனலில் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணுறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அது போக சிலபஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அதை அப்படின்னு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது போக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த PDF தவிர உங்களுக்கு இதை பற்றின தெளிவான விளக்கம், சிலபஸ்க்கான தெளிவான விளக்கம், கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும், உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்க்கான கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன், யூனிட் டூ, யூனிட் த்ரீ மூன்று இயல்களுமே பரீட்சைக்கு இருக்குது. அதுபோக இயல் மூணில் இருக்கக்கூடிய திருக்குறள் எக்ஸாமுக்கு இருக்குது. அந்த அணிகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஓமையணியும் எடுத்துக்காட்டு ஓமையணியும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன் அண்ட் டூ, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே இருக்குது. கிராமர் பார்ட் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது. அடுத்து ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் மாடல் வெர்ப்ஸ் இருக்குது, ஆர்டிக்கல் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்குது. இது எல்லாமே கிராமர் பார்ட்டில் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது. யூனிட் ஒன் அண்ட் டூவில் ப்ரோஸ் பொயட்ரி சப்ளிமெண்ட்ரி இது மூணுமே இருக்குது. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன் அண்ட் டூ வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின். யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் த்ரீயில் கிராஃபை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 3.15 வந்துருக்கு. யூனிட் ஃபோரில் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 4.1 10 அண்ட் 13 வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு மூணு பார்ட்டாக பிடிச்சிருக்கோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இது ரெண்டுமே இருக்குது. கெமிஸ்ட்ரியில் வந்து 7 and 8 வந்து உங்களுக்கு இருக்குது. பயாலஜியில் 12 to 15 12வது லெசன்லேருந்து 15வது லெசன் வரைக்கும் மூணுமே இருக்குது. அண்ட் பாட்னின் சுவாலஜி ரெண்டுலேயுமே சேர்த்து வரும். இதில் 15 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாலஜியில் இருக்கக்கூடியது. இந்த 13 பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி சுவாலஜி ரெண்டும் கம்பைனாக இருக்கும். 12 and 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னியில் மட்டும் லெசன் இருக்கும். சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு, ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு, சிவிக்ஸில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு, அடுத்து எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் மட்டும். புரியுங்களா? இது வந்து உங்களுக்கு சோசியல் சயின்ஸில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த PDF டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் மிட்டமுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மாடல் கொஸ்டின் பேப்பர், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அஞ்சுக்குமே ப்ரீவியஸரில் நடந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான கொஸ்டின் பேப்பருமே அப்டேட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து 10th ரிலேட்டடான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் மிட்டமிலிருந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.